வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் லாக்ரிமல் அப்பாரட்டஸ் பார்க்கலாம். லாக்ரிமல் அப்பாரட்டஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவெஸ்சன் இன் ஹெட் அண்ட் நெக். ஸோ லாக்ரிமல் அப்பாரட்டஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த செக்ரீஷன் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் லாக்ரிமல் ஃப்ளூயிட் ஆர் டியர். அதாவது லாக்ரிமல் கிளாண்ட்லேருந்து டியர், அதாவது கண்ணீர் செக்ரீட் ஆகும். அந்த கண்ணீர் கடைசியில் எங்கெல்லாம் பாஸ் ஆகி எப்படி அதை ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம லாக்ரிமல் அப்பாரட்டஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் கன்சர்ன் வித் த செக்ரீஷன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாண்ட் செக்ரீட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த கிளாண்ட்லேருந்து அந்த செக்ரீஷன் எங்கெல்லாம் ட்ரெயின் ஆகுது, எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது. ஸோ இட் அண்ட் த ட்ரைனேஜ் ஆஃப் த லாக்ரிமல் ஃப்ளூயிட் இல்லைனா டியர். கண்ணீரை வந்து டியர் இல்லைனா லாக்ரிமல் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து லாக்ரிமல் அப்பாரட்டஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இட் கன்ஸ்டியூட் த லாக்ரிமல் அப்பாரட்டஸ். இதில் வந்து முக்கியமான 5 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேர்ந்து தான் நம்ம லாக்ரிமல் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாக்ரிமல் கிளாண்டு. ஸோ அதை செக்ரீட் பண்ணுற அந்த சுரபிக்கு பேர் தான் லாக்ரிமல் கிளாண்ட். அதிலிருந்து வரக்கூடிய டக்ட், அது டியூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர், அந்த டியர்ஸை எடுத்துகிட்டு வந்து கண்ணுக்கு கொடுக்குது இல்லையா, பாஸ் பண்ணுது இல்லையா, அந்த டக்ட்ஸு. ஸோ லாக்ரிமல் கிளாண்ட் அண்ட் இட்ஸ் டக்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கன்ஜக்டிவல் சாக். கன்ஜக்டிவல் சாக் அப்படின்னு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அதை நான் வந்து கன்ஜக்டிவல் சாக்னா என்னங்கிறத டீட்டெயில்டாக பின்னாடி சொல்கிறேன். தென் லாக்ரிமல் பங்க்டா. லாக்ரிமல் பங்க்டா அப்படிங்கிறது அந்த ஹோல், அந்த மீடல் சைட் ஆஃப் த ஐயில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்லேருந்து ஒரு கெனாலிக்குலி, ஒரு கெனல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பாஸ் ஆகும், அதுதான் வந்து லாக்ரிமல் கெனாலிக்குலி. ஸோ லாக்ரிமல் பங்க்டா அண்ட் லாக்ரிமல் கெனாலிக்குலி. ஸோ இந்த லாக்ரிமல் கெனாலிக்குலையிலேருந்து லாக்ரிமல் சாக்குக்கு போகும், லாக்ரிமல் சாக்குக்கு போகும். இந்த லாக்ரிமல் சாக்லேருந்து கீழே ஒரு டியூப் மாதிரி போகும், அதை தான் வந்து நாசோ லாக்ரிமல் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நாசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ இந்த 5 ஸ்ட்ரக்சர்ஸையும் டுகெதர் வி ஆர் காலிங் இட் அஸ் லாக்ரிமல் அப்பாரட்டஸ். ஸோ லாக்ரிமல் கிளாண்ட் அண்ட் இட்ஸ் டக்ட், கன்ஜக்டிவல் சாக், லாக்ரிமல் பங்க்டா அண்ட் லாக்ரிமல் கெனாலிக்குலை, லாக்ரிமல் சாக் அண்ட் நாசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ இந்த க்வெஸ்சனில் நம்ம என்ன படிப்போம்னா, இந்த 5 ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தனித்தனியாக படிப்போம். அதே மாதிரி கிளினிக்கல் அனாட்டமி பிடிப்போம். இதெல்லாமே எழுதிட்டோன்னா அந்த க்வெஸ்சன் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரான லாக்ரிமல் கிளாண்டை பற்றியும் அதோடய டக்டை பற்றியும் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாக்ரிமல் கிளாண்ட் அப்படிங்கிறது ஒரு சீரஸ் கிளாண்ட். சீரஸ் கிளாண்ட் அப்படின்னாவே ஒரு சீரஸ் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுது. இதோடய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா லூப்ரிகேட் பண்ணுறது. அந்த இடத்த ட்ரையாக இல்லாமல் லூப்ரிகேட் பண்ணுறது தான் இதோடய ஒர்க். ஸோ ஐஸை வந்து இந்த ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இது வந்து லாக்ரிமல் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுது, அதாவது டியர்ஸ் செக்ரீட் பண்ணுது. ஸோ சீரஸ் கிளாண்ட் சிட்டுவேட்டட் இன் த லாக்ரிமல் ஃபோசா ஆன் த ஆண்ட்ரோலேட்ரல் பார்ட் ஆஃப் த ரூஃப் ஆஃப் த போனி ஆர்பிட் அண்ட் பார்ட்லி இன் த அப்பர் ஐலிட். ஸோ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி போனி ஐலிட் அப்படிங்கிறது கண்ணில் ஸ்கல்லில் வந்து ஐபால் பிளேஸ் ஆகிருக்க அந்த ஆர்பிட்டை தான் நம்ம போனி ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த போனி ஆர்பிட்டுக்கு மேலே அந்த அப்பர் ஐலிட் இருக்குள்ளே மேலே இருக்க இமை, அதுக்கு பக்கத்தில் ஆண்ட்ரோலேட்டர், கொஞ்சமாக ஆன்டீரியராக இருக்கும், கொஞ்சமாக லேட்ரலாக இருக்கும். அந்த சைடில் ஒரு ஃபோசா, ஒரு குழி மாதிரி இருக்கும், அதை தான் வந்து லாக்ரிமல் ஃபோசான்னு சொல்கிறோம். இந்த லாக்ரிமல் ஃபோசாக்குள்ளே தான் யார் ப்ரெசண்டாக இருப்பான்னா லாக்ரிமல் கிளாண்ட். ஸோ இது வந்து ஒரு சீரஸ் கிளாண்டு. எங்கே இப்போ சிட்டுவேட் ஆகிருக்குன்னா லாக்ரிமல் ஃபோசா. லாக்ரிமல் ஃபோசா எங்கே இருக்குது அப்படின்னா ஆண்ட்ரோலேட்ரல் பார்ட் ஆஃப் த ரூஃப் ஆஃப் த போனி ஆர்பிட் அண்ட் ஆல்சோ பார்ட்லி இன் த அப்பர் ஐலேட். ஸோ இதுதான் வந்து இதோட சிட்டுவேஷன். அசசரி கிளாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த கன்ஜக்டிவல் ஃபார்னிசஸ். ஸோ ஒரு சிட்டுவேஷனில் வந்து லாக்ரிமல் கிளாண்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிட்டுவேஷன் வந்துச்சுன்னா ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக கிளாண்ட்ஸ் இருக்குது, அதான் வந்து அசசரி கிளாண்ட்ஸ். அந்த கிளாண்டோட பேர் வந்து க்ரௌசி கிளாண்ட்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் க்ரௌசிஸ் கிளாண்ட். ஸோ இந்த க்ரௌசிஸ் கிளாண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த அப்பர் ஐலிட்டில். ஸோ இந்த லாக்ரிமல் கிளாண்ட் பற்றி சொல்லணுன்னா, இந்த லாக்ரிமல் கிளாண்ட் ஒரு ஜே ஷேப்பில் இருக்கும், ஜே ஷேப்பில் இருக்கும். ஒரு ஜே ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஜேயோட பார்ட்ஸையும் பிரிக்கிறது யார் அப்படின்னா, இட் இஸ் லீவேட்டர் பால்பிப்ரே சுப்பீரியாரிஸ் அப்படிங்கிற மசிலோட டெண்டன். ஸோ லாக்ரிமல் கிளாண்ட் வந்து ஜே ஷேப்பில் இருக்குது. அந்த ஜே ஷேப்பில் இருக்குது, அந்த ஜே ஷேப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட், ஒரு பார்ட்டுக்கு பேர் ஆர்பிட்டல் பார்ட், இன்னொரு பார்ட்டுக்கு பேர்
பால்பிப்ரல் பார்ட். இந்த ரெண்டு பார்ட்டையும் பிரிக்கிறது யார் அப்படின்னா டெண்டோன் ஆஃப் லீவேட்டர் பால்பிப்ரே சுப்பீரியாரஸ். ஸோ இந்த மசிலை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஓகுலர் மசில்ஸில் படிச்சிருப்போம். அதாவது கண்ணோட ஐபாலோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மசிலில் ஒரு முக்கியமான மசில் தான் வந்து லீவேட்டர் பால்பிப்ரே சுப்பீரியாரஸ் அந்த மசிலோட டெண்டான் தான் இந்த ரெண்டு பார்ட் ஆஃப் த லாக்ரிமல் கிளாண்டையும் பிரிக்குது. அது என்ன ரெண்டு பார்ட்னா ஆர்பிட்டல் பார்ட், இன்னொன்று வந்து பால்பிப்ரல் பார்ட். ஸோ ஆர்பிட்டல் பார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும். பால்பிப்ரல் பார்ட் ஒரு குட்டியாக இருக்கும். ஆர்பிட்டல் பார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 1/3 சைஸில் தான் இந்த பால்பிப்ரல் பார்ட் இருக்கும். இந்த ஆர்பிட்டல் பார்ட் வந்து லார்ஜர் அண்ட் டீப்பராக இருக்கும், லார்ஜ் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், டீப்பராக இருக்கும். ஆனால் இந்த பால்பிப்ரல் பார்ட் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் சூப்பர்ஃபிஷியலாகவே இருக்கும். ஓகே, இந்த ஆர்பிட்டல் பார்ட்லேருந்தும் பால்பிப்ரல் பார்ட்லேருந்தும் ஒரு டசன் அரவுண்ட் 12 டக்ட் வந்து வெளியில் வரும். ஸோ 12 டக்ஸ் பியர்சஸ் த கன்ஜெக்டிவா ஆஃப் த அப்பர் ஐலிட் அண்ட் ஓப்பன்ஸ் இன்டு த கன்ஜெக்டிவல் சாக். ஸோ ஒரு 12 டக்ஸ் கிட்ட வந்து இந்த கன்ஜெக்டிவாவை அப்பர் ஐலிட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்ஜெக்டிவாவை பியர்ஸ் பண்ணிவிட்டு கிழிச்சிட்டு கன்ஜெக்டிவல் சாக்குள்ளே ட்ரெயின் ஆகும். ஸோ லாக்ரிமல் கிளான்ஸை க்ரியேட் பண்ணுற அந்த டியர்ஸை கொண்டு வந்து இந்த கன்ஜெக்டிவல் சாக்கில் ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த டக்ஸோட ஒர்க். ஓகேவா, இந்த கிளாண்டு வந்து சப்ளை பண்ணுறது யார் அப்படின்னா இட் இஸ் அ லாக்ரிமல் பிரான்ச் ஆஃப் ஆப்தால்மிக் ஆர்ட்ரி அண்ட் பை த லாக்ரிமல் நர்வ். ஸோ இதோட பிளட் சப்ளை வந்து லாக்ரிமல் பிரான்ச் ஆஃப் ஆப்தால்மிக் ஆர்ட்ரி, நர்வஸ் சப்ளை வந்து லாக்ரிமல் நர்வ். இது இந்த லாக்ரிமல் நர்வ் இருக்கு இல்லையா, போத் சென்சரி அண்ட் செக்ரிட்டோ மோட்டார் ஃபைபர்ஸ் இருக்கும். சென்சரினா சென்சேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த நர்வ் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அந்த டிஎஸை செக்ரீட் பண்ணது இல்லையா, அந்த செக்ரீஷனுக்கும் அதோட மூமெண்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு நர்வ் தான் வந்து லாக்ரிமல் நர்வ். ஸோ இட் ஹேஸ் போத் சென்சரி அண்ட் செக்ரிட்டோ மோட்டார் ஃபைபர்ஸ். ஸோ இந்த லாக்ரிமல் ஃப்ளூயிட் ஃபஸ்ட்டு லாக்ரிமல் கிளாண்டில் செக்ரீட் ஆகுது இல்லையா, செக்ரீட் ஆகிட்டு எங்கே விழுகும் அப்படின்னா கன்ஜெக்டிவல் சாக்கில் விழுகும், கன்ஜெக்டிவல் சாக்கில் விழுகும். இந்த கன்ஜெக்டிவல் சாக்கில் விழுந்துட்டு இந்த ஐ இருக்குல்லையே ஐ ஃபுல்லாகவும், அதே மாதிரி கண் இமைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய டீப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே லூப்ரிகேட் பண்ணும். ஸோ இட் லூப்ரிகேட்ஸ் ஐ அண்ட் த டீப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலிட்ஸ். இந்த பீரியாடிக்கில் நம்ம அப்பப்போ கண்ணை சிமிட்டுறோம் இல்லையா, அந்த பீரியாடிக் பிளிங்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஃப்ளூயிட் வந்து ஐ ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்ப்ரெட் த ஃப்ளூயிட் ஓவர் த ஐ, மோஸ்ட் ஆஃப் இட் எவாப்ரேட்ஸ். ஸோ 90% வந்து இது வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மிச்சம் எக்ஸஸாக செக்ரீட் ஆச்சு. எக்ஸஸாக வந்து நம்ம சேட்னஸாக இருக்கப்போ இல்லை சாரோவில் இருக்கப்போ எக்ஸஸாக நம்ம லாக்ரிமல் கிளாண்ட்லேருந்து டியர்ஸ் செக்ரீட் ஆகும். இந்த எக்ஸஸாக செக்ரீட் ஆகிறது வந்து டியர்ஸாக, அதாவது கண்ணீராக வெளியில் போயிடும். ஒரு ஒரு நாளைக்கு 1 ml ஆஃப் டியர்ஸ் வந்து நம்ம பாடி வந்து செக்ரீட் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த லாக்ரிமல் கிளாண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிச்சிட்டோம். ஸோ லாக்ரிமல் கிளாண்ட் வந்து சீரஸ் கிளாண்டு, இது வந்து லாக்ரிமல் ஃபோர்ஸால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆர் ரவுஃப் ஆஃப் த போனி ஆர்பிட்டில் அப்பர் ஐலிட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நிறைய அசசரி கிளாண்ட்ஸ் இருக்குது, அந்த கிளாண்டோட பேர் தான் க்ரௌசி கிளாண்டுன்னு எழுதிடணும். இது ஜே ஷேப்பில் இருக்குது. இந்த ஜே ஷேப்பை பிரிக்கிற அந்த டெண்டான் தான் வந்து லீவேட்டர் பால்பிப்ரே சுப்பீரியாரிஸ். இதுக்கு ரெண்டு பார்ட் இருக்குது, ஆர்பிட்டல் பார்ட் அண்ட் பால்பிப்ரல் பார்ட். ஆர்பிட்டல் பார்ட் வந்து லார்ஜாகவும் டீப்பராகவும் இருக்கும், பால்பிப்ரல் பார்ட் வந்து ஸ்மாலராகவும் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். இதில் மொத்தமாக ஒரு 12 டக்ஸ் இருக்கும், அது பியர்ஸ் பண்ணி கன்ஜெக்டிவல் சாக்குள்ளே ட்ரெயின் பண்ணும். இந்த கிளாண்டை வந்து சப்ளை பண்ணுறது ஆப்தால்மிக் ஆர்ட்ரியில் வரக்கூடிய லாக்ரிமல் பிரான்ச்சும் லாக்ரிமல் நர்வும் தான். இந்த ஃப்ளூயிட் வந்து செக்ரீட் ஆனதுக்கப்புறம் கன்ஜெக்டிவல் சாக்குள்ளே போயிட்டு கண்ணை ஃபுல்லாக லூப்ரிகேட் பண்ணும். எப்படின்னா பீரியாடிக்கலாக நம்ம பிளிங்க் பண்ணுறதுனால 90% எவாப்ரேட் ஆகிரும். ரொம்ப எக்ஸஸாக செக்ரீட் ஆச்சுன்னா கண்ணீர் வந்து சீக்ஸ் மூலமா வெளியில் டியர்ஸாக வெளியில் வந்துடும். கம்மிங் டு த செகண்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கன்ஜெக்டிவல் சாக். செகண்ட் ஸ்ட்ரக்சரான கன்ஜெக்டிவல் சாக் பற்றி பார்க்குறோம். இந்த கன்ஜெக்டிவா அப்படிங்கிறது என்னென்னா இந்த கண்ணோட இமைகள் இருக்கு இல்லையா, ஸோ கண்ணோட ஐலிட்ஸ் அப்பர் ஐலிட் அண்ட் லோவர் ஐலிட், இந்த ஐலிட்டோட இன்னர் சர்ஃபேஸ், அந்த டீப்பர் சர்ஃபேஸை கவர் பண்ணுற
ஒரு லைனிங்கும், அதே மாதிரி ஐபால் அந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லையா அந்த ஐபால்லையும் கவர் பண்ணுற ஒரு லேயர் தான் வந்து கன்ஜெக்டிவா. இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸை தான் கன்ஜெக்டிவல் சாக்குன்னு சொல்கிறோம். அதாவது கன்ஜெக்டிவா லைனிங் த டீப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலிட், ஐலிட்டோட டீப் சர்ஃபேஸை கவர் பண்ணுற அந்த கன்ஜெக்டிவாவோட பேர் பால்பிப்ரல் கன்ஜெக்டிவா, பால்பிப்ரல் கன்ஜெக்டிவா. அதே வந்து ஐபாலை ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபாலை கவர் பண்ணுற அந்த கன்ஜெக்டிவாவோட பேர் பல்பார் கன்ஜெக்டிவா. இந்த பால்பிப்ரல் கன்ஜெக்டிவாவுக்கும் இந்த பல்பார் கன்ஜெக்டிவாவுக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை தான் நம்ம கன்ஜெக்டிவல் சாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கன்ஜெக்டிவல் லைனிங் த டீப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலிட்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் பால்பிப்ரல் கன்ஜெக்டிவா, அண்ட் தட் லைனிங் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபால் இஸ் கால்ட் ஆஸ் பல்பார் கன்ஜெக்டிவா. ஸோ இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ இஸ் கால்ட் ஆஸ் கன்ஜெக்டிவல் சாக். இந்த பால்பிப்ரல் கன்ஜெக்டிவா பார்க்குறப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் கம்பேரிங் டு த பல்பார் கன்ஜெக்டிவா, கொஞ்சம் ஒப்பேக்காக இருக்கும். ஒப்பேக்குனா லைட்னால உள்ளே பாஸ் ஆகி வெளில வர முடியாது, அண்ட் ஹைலி வாஸ்குலர் நிறையா பிளட் சப்ளை இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த கன்ஜெக்டிவல் சாக். நம்ம இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரும் முடிச்சிட்டோம். கம்மிங் டு த தேர்ட் ஸ்ட்ரக்சர், லாக்ரிமல் பங்க்டா இல்லைன்னா லாக்ரிமல் கெனாலிக்குலை. ஸோ இது வந்து லாக்ரிமல் பங்க்டமில் ஸ்டார்ட் ஆகும். தட் யூ கேன் சீ இன் த ஸ்ட்ரக்சர். ஸோ லாக்ரிமல் சாக்லேருந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து லாக்ரிமல் பங்க்டம் வழியாக இட் வில் பி பாசிங் இன்டு த கெனாலிக்குலை. கெனாலிக்குலைக்கு ரெண்டு பார்ட் இருக்குது, நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கலாம். ஒன்று வேர்டிக்கலாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹொரிசாண்டலாக இருக்கும். ஸோ ஒன்று வேர்டிக்கலாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹொரிசாண்டலாக இருக்கும். அந்த வேர்டிக்கல் பார்ட் வந்து 2 mm ஆகும், ஹொரிசாண்டல் பார்ட் வந்து 8 mm இருக்கும். ஸோ டோட்டலாக இதோட லென்த் வந்து 10 mm. இப்படி பெண்ட் ஆகுது இல்லையா, அந்த பெண்ட் ஆகிற இடத்துல ஒரு டைலேஷன் காமிக்கும், அந்த டைலேஷனை தான் நம்ம ஆம்புலான்னு சொல்கிறோம். ஸோ அனாட்டமியில் ஒரு டைலேட்டட் ஏரியா இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஆம்புலான்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ஆல் அபவுட் த லாக்ரிமல் பங்க்டா அண்ட் கெனாலிக்குலை. ஸோ பங்க்டம் அப்படிங்கிறது அந்த ஹோல் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவல் சாக்கில் இருக்க டிஎஸை அந்த ஹோல் வழியாக கெனாலிக்குலை அப்படிங்கிற அந்த பாத்வே மூலியமாக இட் வில் பி ட்ரைனிங் இன் டு த லாக்ரிமல் சாக். ஸோ அந்த கெனாலிக்குலையோட லென்த்து டோட்டலாக 10 mm, வெர்டிக்கல் பார்ட் வந்து 2 mm, ஹொரிசாண்டல் பார்ட் வந்து 8 mm. ஸோ இந்த பெண்டு கொடுக்குற இடத்துல யூ கேன் சி ஏ ஸ்மால் டைலேஷன், அதை தான் நம்ம வந்து ஆம்புலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த தேர்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் லாக்ரிமல் பங்க்டா அண்ட் லாக்ரிமல் கெனாலிக்குலை. கம்மிங் டு த ஃபோர்த் ஸ்ட்ரக்சர், லாக்ரிமல் சாக். ஸோ இந்த லாக்ரிமல் சாக் பார்த்தோம்னா இந்த லாக்ரிமல் சாக்காக இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்ட்ரக்சரான நாசோ லாக்ரிமல் டக்ட், இது எல்லாமே மெம்ரைன்னால் மேடாக இருக்குது. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெம்ரைனஸ். இதோட லென்த் பார்த்தோம்னா 12 mm அண்ட் விட்த் பார்த்தோம்னா 5 mm. ஸோ 12 mm லாங் அண்ட் 5 mm வைடாக இருக்கும். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா லாக்ரிமல் க்ரூவ். ஸோ ஸ்கல்ல யூ கேன் சி அந்த நோஸ் பக்கத்தில் யூ கேன் சி ஏ ஸ்மால் க்ரூவ், ஒரு குழி மாதிரியான ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும், அதுதான் வந்து லாக்ரிமல் க்ரூவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாக்ரிமல் க்ரூவுக்குள்ளே தான் இந்த லாக்ரிமல் சாக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிஹைண்ட் த மீடியல் பால்பிப்ரல் லிகமெண்ட், ஒரு லிகமெண்ட் இருக்குது, அந்த லிகமெண்ட் பேர் மீடியல் பால்பிப்ரல் லிகமெண்ட். அந்த மீடியல் பால்பிப்ரல் லிகமெண்ட்டுக்கு பின்னாடி தான் இந்த லாக்ரிமல் சாக் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்பர் எண்ட் இஸ் பிளைண்ட். ஸோ மேலே அதோட அப்பர் எண்டு பார்த்தோன்னா பிளைண்டாக இருக்கும், லோவர் எண்ட் வந்து கண்டினியூஸ் வித் த நாசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ இது ஒரு மெம்ரைனஸான ஒரு சாக்கு, இதோட லென்த் வந்து 12 mm, விட்த் வந்து 5 mm. இந்த லாக்ரிமல் க்ரூவுக்குள்ளே தான் இந்த லாக்ரிமல் சாக் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த லாக்ரிமல் சாக்குக்கு முன்னாடி ஒரு லிகமெண்ட் நம்மளால் பார்க்க முடியும், அதுதான் வந்து மீடியல் பால்பிப்ரல் லிகமெண்ட், மீடியல் பால்பிப்ரல் லிகமெண்ட். இதோட அப்பர் எண்ட் வந்து பிளைண்டாக இருக்கும், அண்ட் லோவர் எண்ட் வித் கண்டினியூஸ் வித் த நாசோ லாக்ரிமல் டக்ட். இதோட ரிலேஷன் பார்த்தோன்னா ஆன்டீரியரில் லாக்ரிமல் சாக்கோட ஆன்டீரியரில் கண்டிப்பாக என்ன இருக்கும், மீடியன் பால்பிப்ரல் லிகமெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், லாக்ரிமல் சாக் இஸ் ப்ரெசன்ட் பிஹைண்ட் த மீடியல் பால்பிப்ரல் லிகமெண்ட்னு படிச்சிட்டோம். அப்போ கண்டிப்பாக அதோட ஆன்டீரியர் ரிலேஷனில் என்ன லிகமெண்ட் வரும், மீடியல் பால்பிப்ரல் லிகமெண்ட். இது இல்லாமல் ஆர்பிகுலாரிஸ் ஒக்குலே மசில், ஸோ கண்ணை சுற்றி ஒரு ஸ்ப்ளிண்டர் மசில் தான் வந்து, ரவுண்டான ஒரு மசில் தான் வந்து ஆர்பிகுலாரிஸ் ஒக்குலே மசில். இந்த மசிலையும் நம்ம வந்து ஆன்டீரியர் ரிலேஷனில் பார்க்கலாம். மீடியலில் பார்த்தோன்னா நாசோ லாக்ரிமல் க்ரூவ், நாசோ லாக்ரிமல்
குரூ. ஸோ அந்த குரூவுக்குள்ளே தான் இந்த சாக் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஸோ நாசோ லாக்ரிமல் குரூவ் இருக்குன்னா அதோட லேட்டரல் சைடில் தான் இந்த லாக்ரிமல் சாக் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட மீடியல் ரிலேஷனில் யார் வருவானா, லாக்ரிமல் குரூவ். ஸோ இந்த லாக்ரிமல் குரூவ் தான் வந்து இந்த லாக்ரிமல் சாக்கையும் நோஸையும் பிரிக்கிற ஸ்ட்ரக்சர். ஐ ரிப்பீட், இந்த லாக்ரிமல் குரூவ் தான் இந்த லாக்ரிமல் சாக்கையும் இந்த நோஸையும் பிரிக்கிற ஸ்ட்ரக்சர். தென் லேட்ரல், லேட்ரலையும் யூ கேன் சி லாக்ரிமல் ஃபேஷியா, லாக்ரிமல் ஃபேஷியா அண்ட் ஆர்பிகுலாரிஸ் ஓகுலே மசில். கம்மிங் டு த லாஸ்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் நாசோ லாக்ரிமல் டக்ட். நாசோ லாக்ரிமல் டக்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெம்ரேனஸ்னால மேடாயிருக்கு. இதோட லெங்க்த் வந்து 18 mm லாங், இட் இஸ் 18 mm லாங். எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, லாக்ரிமல் சாக்கோட லோவர் எண்டில், லோவர் எண்ட் ஆஃப் த லாக்ரிமல் சாக்கில் ஆரம்பித்து அப்படியே கீழே ரன் ஆகி பேக்வேர்டாக ரன் ஆகி லேட்டரலாக ரன் ஆகும். ஸோ டவுன்வேர்ட், பேக்வேர்ட் அண்ட் லேட்டர்லி, டவுன்வேர்ட் பேக்வேர்ட் அண்ட் லேட்டரலாக ரன் ஆகும். எங்கே முடியும் அப்படின்னா, இன்ஃபீரியர் மியாட்டஸ் ஆஃப் நோஸ். இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி இதுதான் வந்து இன்ஃபீரியர் மியாட்டஸ் ஆஃப் நோஸ், அங்கே தான் இது வந்து ஓப்பன் ஆகும். இதோட லோவர் எண்டில், இது மெம்ரேனஸ்னால மேடாக இருக்குல்ல, உள்ளே இருக்க அந்த மியூக்கஸ் மெம்ரெயின் வந்து ஒரு இர்ரெகுலர் ஃபோல்டு மேக் பண்ணும். அதோட எண்டில் நாசோலாக்ரிமல் டக்டோட கடைசி பார்ட் இருக்குல்லையே, அந்த எண்டில் இந்த மியூக்கஸ் மெம்ரெயின் ஒரு இர்ரெகுலரான ஃபோல்ட்ஸ் மேக் பண்ணும். அந்த ஃபோல்டு பார்க்குறப்போ ஒரு வால்வ் மாதிரி இருக்கும். அந்த வால்வுக்கு பேர் தான் வால்வ்ஸ் ஆஃப் ஹாஸ்னர், வால்வ்ஸ் ஆஃப் ஹாஸ்னர். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த நாசோ லாக்ரிமல் டக்ட். இது வந்து மெம்ரைனஸ் பேசேஜ், 18 mm லாங்கில் இருக்குது. எங்கே ஆரம்பிக்கும்னா, லோவர் எண்ட் ஆஃப் த லாக்ரிமல் சாக்கில் ஆரம்பித்து அப்படியே டவுன்வேர்டாகவும் பேக்வேர்டாகவும் லேட்டரலாக ரன் ஆகி இன்ஃபீரியர் மியாட்டஸ் ஆஃப் நோஸில் ஓப்பன் ஆயிரும். இந்த கடைசி பார்ட் இருக்குல்ல, லோவர் எண்ட் ஆஃப் த டக்டில் வந்து ஒரு நிறைய ஃபோல்ட் ஆஃப் மியூக்கஸ் மெம்ரைன் நம்ம பார்க்கலாம். அது வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கும். அதை தான் நம்ம வால்வ்ஸ் ஆஃப் ஹாஸ்னர் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. ஸோ இந்த லாக்ரிமல் சாக் இருக்குல்லையே, அந்த லாக்ரிமல் சாக்கில் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு, இந்த லாக்ரிமல் சாக்கில் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா, நம்ம அதை வந்து டாக்ரோசிஸ்டைட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். டாக்ரோசிஸ்டைட்டஸ். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஆர்பிட்டல் பார்ட் இருக்குது, பால்பிப்ரல் பார்ட் இருக்குது. ஸோ ஒரு வேலை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து இந்த பால்பிப்ரல் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, பால்பிப்ரல் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆர்பிட்டல் பார்ட்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்பிட்டல் பார்ட்டிலிருந்து வரக்கூடிய டக்ட் வந்து இந்த பால்பிப்ரல் பார்ட்டை பியர்ஸ் பண்ணி தான் கன்ஜெக்டிவல் சாக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த பால்பிப்ரல் பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாவே, இந்த ஆர்பிட்டல் பார்ட்டோட டக்ஸையும் சேர்த்து நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது ஆர்பிட்டல் பார்ட்னால் தனியாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ தட் இஃப் தே ஆர் ரிமூவிங் த பால்பிப்ரல் பார்ட், தே வில் ஆல்சோ ரிமூவ் த ஆர்பிட்டல் பார்ட். அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் டியர். ஸோ ஏதாவது ஒரு சோரோலையோ இல்லை ஒரு க்ரீஃபான ஒரு எமோஷன்ஸில் எக்ஸஸாக செக்ரீட் ஆக, அதிகமாக செக்ரீட் ஆகிற டியர்ஸ் வந்து சீக்ஸ் மூலமாக கண்ணீர் அழுகிறோம் இல்லையோ, அதை தான் மெடிக்கல் டேர்மில் நம்ம வந்து எபிஃபோரா அப்படின்னு சொல்கிறோம். எபிஃபோரா. இந்த எமோஷனல் கண்டிஷனில் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த எபிஃபோரா நடக்கலாம், டியர்ஸ் வந்து சீக்ஸ் மூலமா வெளியில் வர்றது. இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம். எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னா, பங்க்டமில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லைனா கெனாலிக்குலை, இல்லைன்னா நாசோ லாக்ரிமல் டக்டில், இந்த மாதிரியான ஏரியாஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுனாலும் எபிஃபோரா நடக்கலாம். அதாவது எக்ஸஸான டியர்ஸ் வந்து சீக்ஸ் வழியாக வெளியில் ட்ரெயின் ஆகிறது, ஃப்ளோ ஆகிறது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த லாக்ரிமல் அப்பாரட்டஸ். லாக்ரிமல் அப்பாரட்டஸ் கேட்டாங்கன்னா, இது வந்து லாக்ரிமல் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணுற எல்லா ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து தான் நம்ம லாக்ரிமல் அப்பாரட்டஸ்ன்னு சொல்கிறோம். லாக்ரிமல் கிளாண்டுனா என்ன, அதுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை டக்ட் இருக்குது, அதோட பிளட் சப்ளை, நர்வஸ் சப்ளை, எக்ஸ்ட்ரா அசசரி டக்டோட பேர் என்ன, அது என்ன ஷேப்பில் இருக்குது, அதே மாதிரி எங்கே ஸ்டார்ட் ஆகி முடியும், அது எப்படி பீரியாடிக் பிளிங்கிங் மூலயமா லூப்ரிகேட் பண்ணுது, கன்ஜெக்டிவல் சாக் அப்படிங்கிறது பால்பிப்ரல் கன்ஜெக்டிவாக்கும் பல்பார் கன்ஜெக்டிவாக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸு, பங்க்டா, கெனாலிக்குலே, கெனாலிக்குலையோட லெங்க்த்து,
அதே மாதிரி லாக்ரிமல் சாக்கு மெம்ரேனஸ், அதோட லெங்க்த்து விட்த்து, அதோட ஆன்டீரியர் ரிலேஷன், மீடியல் ரிலேஷன், லேட்ரல் ரிலேஷன், நேசோ லாக்ரிமல் டக்ட், அதோட லெங்க்த்து, அது எப்படி ரன் ஆகுது, எங்கே முடியுது, இன்ஃபீரியர் மியாட்டஸ் ஆஃப் நோஸில், அதில் இருக்க அந்த ஃபோல்டோட பேர், வேல்ஸ் ஆஃப் ஹாஸ்னர், இதெல்லாம் எழுதிடணும். கிளினிக்கல் அனாட்டமியில் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லாக்ரிமல் சாக் வந்து டாக்ரோ சிஸ்டைட்டஸ். பால்பிபரல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ஆர்பிட்டல் பார்ட்டையும் சேர்த்து தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் டியரை வந்து நம்ம எபிஃபோரான்னு சொல்கிறோம். இந்த எபிஃபோரா வந்து எமோஷனல் கண்டிஷன் இல்லாமல் வருது அப்படின்னா, இட் மேபி டியூ டு த அப்ஸ்ட்ரக்ஷன் இன் த பங்க்டம், கெனாலிகுலே, நாசோ லாக்ரிமல் டக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.